மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட மூவிஸாக ஆர்டராக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற மூவி 2017 ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங். ஃபர்ஸ்ட் டைம் அவெஞ்சர்ஸோட நியூயார்க் பேட்டில் முடிஞ்சதும் அந்த இடத்த க்ளீன் பண்ணுற கான்ட்ராக்டை ஏட்ரியன் டூம்ஸ் அப்படிங்கிறவரு எடுத்து வேலை செய்கிறாரு. பட் அந்த வேலையை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் அண்ட் டோனி ஸ்டார்க்கோட பார்ட்னர்ஷிப்பில் உருவானது. இதனால் ஏட்ரியன் டூம்ஸோட கான்ட்ராக்ட் பறிப்போயிடுது. பட் அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் க்ளீன் பண்ணி எடுத்ததுலேருந்து அவருக்கு சிட்டாரிஸ் கிட்டேருந்து எடுத்த பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த வேலை போனதால் டூம்ஸ் அவருக்கு கிடைச்ச சிட்டாரிஸோட டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி வெப்பன் செஞ்சு இல்லீகலாக சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிறத காட்டுறாங்க. சிவில் வார் மூவி ஃபைட்க்கு அப்புறம் ஸ்பைடர்மேனை திரும்ப அவரோட வீட்டுக்கு ஸ்டார்க் அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் டோனி பீட்டருக்காக செஞ்சு கொடுத்த புது ஸ்பைடர்மேன் சூட்டை பீட்டரையே வச்சுக்க சொல்கிறாரு. பட் அந்த தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, உன்னோட ஹெல்ப் தேவைப்பட்டால் திரும்ப நாங்களே உன்னை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. தென் பீட்டர் அவரோட ஸ்கூலுக்கு போயிட்டு அவரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறாரு. அண்ட் மற்ற டைமில் ஸ்பைடர்மேனாக அங்கங்கே சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒன் டே ஒரு கும்பல் ஏடிஎம்ல திருட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பீட்டர் ஸ்பைடர்மேனாக அங்கே போயிட்டு அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அவங்க கிட்ட அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தென் யாருக்கும் தெரியாமல் பீட்டர் அவரோட ரூமுக்கு வராரு. பட் அப்போ பீட்டரோட ஃப்ரெண்டான நெட் அவரோட ரூமில் இருக்காரு. ஸோ பீட்டர் தான் ஸ்பைடர்மேன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடுது. பீட்டர் நெட் கிட்ட இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லாதான்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிடுறாரு. தென் அவங்க ஸ்கூலில் ஒன் டைம் நெட் பீட்டரை ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக பீட்டருக்கு ஸ்பைடர்மேனை தெரியும், அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி விட்டுடுறாரு. தென் எல்லாரும் அன்னைக்கு நைட் நடக்கிற பார்ட்டிக்கு ஸ்பைடர்மேனை கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ பீட்டர் ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போகலாம்னு ரெடி ஆகிறாரு. அப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஏதோ நடக்குதுன்னு தெரியுது. ஸோ ஸ்பைடர்மேன் அது என்னென்னு பார்க்கலாம்னு அங்கே போகிறாரு. அங்கே இல்லீகலாக வெப்பன் சப்ளை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த வெப்பன்ஸ் அவர் ஏற்கனவே ஏடிஎம்ல திருட வந்தவங்க கிட்டையும் பார்த்துருப்பாரு. தென் அவங்கள பிடிக்க ஸ்பைடர்மேன் ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. ஸ்பைடர்மேன் அவங்கள சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ அவங்க அவங்களோட பாஸான டூம்ஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ டூம்ஸ் வல்ச்சர் சூட்டை போட்டுக்கிட்டு அங்கே வந்து ஸ்பைடர்மேனை பிடிச்சிடுறாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்க ஸ்பைடர்மேன் அவரோட சூட்டில் இருக்கிற பேரஷூட்டை வர வைக்கிறாரு. பட் அந்த பேரஷூட்டில் சிக்கி அவர் தண்ணியில் விழுந்துடுறாரு. தென் அவங்க எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தண்ணியில் விழுந்த பீட்டர் பார்க்குற டோனி ஸ்டார்க் அவரோட சூட்டை ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி அங்கே போய் காப்பாற்றிடுறாரு. தென் இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா நீ ஹாப்பிக்கு கால் பண்ணி சொல்லு, நீயா இங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. தென் பீட்டர் திரும்ப வீட்டுக்கு போகக்குள்ள வழியில் அந்த வெப்பனோட ஒரு பார்ட் கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. இதுக்கிடையில் அவர் அன்னைக்கு நைட் ஃபைட் பண்ண டூம்ஸோட ஆட்களில் ஒருத்தரை பீட்டர் அவரோட ஸ்கூலில் பார்க்குறாரு. அவருக்கு தெரியாமல் அவரை ஃபாலோ பண்ணி போய் அவர் மேலே ஒரு ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. தென் அவரை ட்ராக் பண்ணதில் அவர் மெர்லினில் இருக்காருன்னு தெரிய வருது. அது ரொம்ப தூரமாக இருக்குன்றதால பீட்டர் அவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு காம்படிஷனுக்காக போகிற ட்ரிப்பில் ஜாயின் பண்ணி வாஷிங்டனுக்கு போகிறாரு. தென் நெட் கிட்ட சொல்லி அவரோட சூட்டில் இருக்கிற ட்ராக்கரை ரிமூவ் பண்ணிடுறாரு. அந்த சூட்டை ட்ரைனிங் மோட்லேருந்து ரெகுலர் மோட்க்கு மாற்றிடுறாரு. இதனால் அவரோட சூட்டில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அன்லாக் ஆகுது. தென் ட்ராக் பண்ண இடத்துக்கு ஸ்பைடர்மேன் போகிறாரு. அங்கே வல்ச்சர் ஒரு கண்டெய்னர் லாரியில் எதையோ திருட ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஸ்பைடர்மேன் அதை தடுக்கிறாரு. அதோட முடிவில் ஸ்பைடர்மேன் அந்த கண்டெய்னருக்குள்ளே மாட்டிக்கிறாரு. அண்ட் வல்ச்சர் தப்பிச்சு போயிடுறாரு. அந்த கண்டெய்னர் சேஃப்டி குடோனுக்கு போகுது. ஸோ பீட்டர் அந்த குடோனுக்குள்ளே மாட்டிக்கிறாரு. தென் பீட்டர் அவருக்கு கிடைச்ச வெப்பன்லேருந்து எடுத்து வச்சது சிட்டாரிஸோட பவர் சோர்ஸ்னு தெரிஞ்சுக்கிறாரு. அது ஒரு வெடிக்கும் தன்மையுடைய பொருள். அண்ட் அது இப்போ அவரோட ஃப்ரெண்ட் நெட் கிட்ட இருக்குன்றதால அந்த லாக்கரை எப்படியோ ஓப்பன் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. நெட்டோட பேக்கில் இருந்த அந்த பவர் சோர்ஸ் அவங்க போயிட்டு இருந்த லிஃப்ட்டை டேமேஜ் பண்ணிடுது. தென் ஸ்பைடர்மேன் ரொம்ப நேரம் போராடி கடைசியாக அவங்கள காப்பாற்றிடுறாரு. தென் இவர் ஃபர்ஸ்ட் டைம் வெப்பன் சப்ளையை தடுக்க ட்ரை பண்ணக்குள்ள அங்கே வெப்பன் வாங்கிட்டு இருந்த ஒருத்தவரை இவர் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட அந்த வெப்பன் டீலர்ஸை பற்றி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க இப்போ ஒரு கப்பலில் போயிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. தென் அந்த கப்பலில் அவங்க வெப்பன்ஸை இன்னொருத்தருக்கு வித்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பைடர்மேன் இன்டர்ஃபியர் பண்ணி அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ வல்ச்சர் அங்கே வந்து ஸ்பைடர்மேன் கூட ஃபைட் பண்ணுறாரு. அந்த ஃபைட்டில் கடைசியாக வல்ச்சர் வச்சிருந்த வெப்பன் வெடிச்சு அந்த கப்பலே ரெண்டு ஆஃபாக ஸ்பிளிட் ஆகிடுது. தென் ஸ்பைடர்மேன் கஷ்டப்பட்டு அந்த ஷிப்பை மூழ்காமல் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. பட் முடியலை. தென் கடைசியாக அயன்மேன் அங்கே வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு. பீட்டரால் தான் இப்படி ஆச்சுன்றதால டோனி பீட்டர்கிட்ட இருந்து அவர் கொடுத்த ஸ்பைடர்மேன் சூட்டை வாங்கிட்டு போயிடுறாரு. தென் கொஞ்ச நாள் பீட்டர் ஸ்பைடர்மேனாக இல்லாமல் அவரோட ரெகுலர் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒன் டைம் பீட்டர் அவரோட க்ரஷ் லிஸ் கூட ஹோம் கமிங் டான்ஸ் பார்ட்டிக்கு போகலாம்னு கிளம்புறாரு. அப்போ லிஸ் வீட்டில் அவங்களோட அப்பாவை பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது வல்ச்சராக வந்த டூம்ஸ் தான் லிஸோட அப்பான்னு. டூம்ஸ் லிஸ் அண்ட் பீட்டரை காரில் கூட்டிட்டு போறாரு டான்ஸ் பார்ட்டியில் ட்ராப் பண்ணுறதுக்காக. போகிற வழியில் லிஸ் பீட்டரை பற்றி டூம்ஸ் கிட்ட சொல்லிட்டு வராங்க. அப்போ அவங்க பீட்டர் அடிக்கடி காணாமல் போயிடுவான் அண்ட் ஸ்பைடர்மேனை பீட்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு டூம்ஸ் பீட்டர் தான் ஸ்பைடர்மேன்னு கெஸ் பண்ணிடுறாரு. தென் கார்லேருந்து லிஸ் இறங்கினதும் பீட்டர் கிட்ட டூம்ஸ் பேசுறாரு. வாஷிங்டனில் நீ என்னோட பொண்ணை எலவேட்டர் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருக்கன்ற ஒரே காரணத்தினால தான் நான் இன்னும் உனக்கு கொல்லாமல் இருக்கேன். உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், எல்லாத்தையும் மறந்துடு, இனிமேல் என்னோட பிஸ்னஸில் தலையிடாத, இல்லைனா உன்னையும் உனக்கு வேண்டப்பட்டவங்களையும் நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. தென் பீட்டர் கார்லேருந்து இறங்கி டான்ஸ் பார்ட்டிக்குள்ளே போகிறாரு. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் பீட்டர் டூம்ஸை தடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அவரோட பழைய ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டூம்ஸை தேடி போகிறாரு. பீட்டர் அவரோட மொபைலில் டூம்ஸோட காரில் வேணும்னே விட்டுடுறாரு. அதை நெட்டோட ஹெல்ப்பால் ட்ராக் பண்ணி அங்கே போகிறாரு. திரும்ப வந்த ஸ்பைடர்மேன் மேலே பில்டிங் இடிஞ்சு விழ செஞ்சுட்டு டூம்ஸ் அங்கேருந்து போயிடுறாரு. அவெஞ்சர்ஸோட புது ஹெட் குவார்டர்ஸ்க்கு வெப்பன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற பிளேனில் வல்ச்சர் தென் திருட போகிறாருன்னு தெரிய வருது. பீட்டர் எப்படியோ அந்த பில்டிங்லேருந்து தப்பிச்சு டூம்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. தென் ஒரு பெரிய சேஸ் ஃபைட்டிங் நடக்குது. அதோட முடிவில் அந்த பிளேன் கிராஷ் ஆகிடுது. பீட்டர் அடிச்சு போட்டுட்டு டூம்ஸ் அந்த பிளேனில் இருக்கிற ஆர்க் ரியாக்டர்ஸை எடுத்துகிட்டு போக பார்க்குறாரு. பட் அவரோட வல்ச்சர் சூட் டேமேஜ் ஆகி வெடிச்சிடுது. தென் பீட்டர் டூம்ஸை காப்பாற்றிடுறாரு. அண்ட் அவர் அங்கேயே ஒரு பாக்ஸில் வெப்ஷூட் பண்ணி கட்டி போட்டுட்டு பீட்டர் போயிடுறாரு. டூம்ஸ் அரெஸ்ட் பண்ணதால லிஸ் அவங்க ஸ்கூலில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க.
தென் ஹாப்பி பீட்டரை டோனி பார்க்கணும்னு சொன்னதா சொல்லி அவஞ்சஸோட புது ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே டோனி பீட்டரை பாராட்டி அவரை ஃபுல் டைமாக அவஞ்சஸை ஜாயின் பண்ணிக்க சொல்லி ஒரு புது அட்வான்ஸ்டு சூட்டாக அவருக்கு தராரு. பட் பீட்டர், நான் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனாகவே இருந்துக்கிறேன், இன்னும் அவஞ்சஸாக எனக்கு வயசு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வேணாம்னு சொல்லிடுறாரு. தென் திரும்ப வீட்டுக்கு வர பீட்டர் அவரோட ரூமில் ஒரு பார்சல் இருக்கிறத பார்க்குறாரு. அதில் டோனி பீட்டர்கிட்டருந்து வாங்கிக்கின ஸ்பைடர்மேன் சூட் இருக்குது. அதை டோனி ஸ்டார்க் திரும்ப பீட்டருக்கே அனுப்பியிருக்காருன்னு தெரியுது. அந்த சூட் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்தில் பீட்டர் அதை போட்டு பார்க்குறாரு. அப்போ அவரோட ஆண்ட் மே அதை பார்த்துடுறாங்க. இதோட இந்த மூவி எண்ட் ஆகுது. இதோட மிட் கிரெடிட் சீனில் டூம்ஸை ஜெயிலில் சந்திச்சு கேர்கன்றவர் ஸ்பைடர்மேனை பற்றி கேட்குறாரு. ஆக்சுவலாக கேர்கன் ஷிப்பில் இவர்கிட்ட வெப்பன்ஸை வாங்க ட்ரை பண்ணவர், பட் ஸ்பைடர்மேனால் ஜெயிலுக்கு வந்துடுறாரு. கேர்கன் டூம்ஸ் கிட்ட ஸ்பைடர்மேன் யாருன்ற உண்மை உனக்கு தெரியும்னு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, அவன் யாருன்னு எனக்கு சொல்லு, நான் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டூம்ஸ், எனக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவன் செத்துருப்பான் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லாமல் வந்துடுறாரு. அண்ட் இந்த மூவிக்கு போஸ்ட் கிரெடிட் சீன் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இருக்குது, ஆனால் போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லைன்றத சொல்கிற வகையில் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சிருப்பாங்க. வேணும்னா நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Why you waited so long for something so disappointing. How many more of these? இதை தொடர்ந்து மார்வல் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ண நெக்ஸ்ட் மூவி தோர் ராக்னராக், அந்த மூவியோட ஸ்டோரியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.